ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சைனா வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏஐ ஆங்கர் அப்படிங்கிற ஒரு ரோபோஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரோபோ என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ. அவங்க வந்து வீடியோக்குள்ள போகலாம். அவங்க வந்து சைனா வந்து என்ன ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏஐ ரோபோ, அதாவது ஏஐ ஆங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, மனிதன் இருக்கிறது ஒன்று அப்படின்னா, நியூஸ் சேனலில் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து அவங்க நியூஸ் சேனலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஹியூமன்ஸ் தான் வந்து நியூஸ் சேனலில் வந்து பேசுவாங்க. ஆனால் அவங்க ஹியூமன்ஸ் வந்து பேச வேணாம், நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வந்து ரோபோட்ஸை வந்து நம்ம பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சைனீஸ் வந்து ஒரு புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த ஆங்கர் அப்படிங்கிற ஒரு ரோபோ. இது என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறப்ப வந்து விஞ்ஞானிகள்லாம் இப்போதைக்கு தான் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி கவர்மெண்ட்டில் உள்ள தொலைக்காட்சி, அதாவது கவர்மெண்ட் சேனலில் பேச சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன சேனல் அப்படின்னா, ஜாங் ஜோ அப்படிங்கிறதும் கிவ் ஹா அப்படிங்கிற ஒரு ரெண்டு சேனல், அதாவது சமூக வலைதளம். இது வந்து சமூக வலைதளம், இந்த ரெண்டு சமூக வலைதளத்துலேயும் வந்து அவங்க பேச சொல்லியிருக்காங்க. என்னென்ன எப்படியெல்லாம் அது வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். சைனீஸில் அதாவது சீனா சியாங் ஹாவ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ரோபோட்ஸை வந்து அவங்க வந்து தயாரிச்சுட்டு வர்றாங்க. இது வந்து சோகா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து இதை உற்பத்தி பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அதாவது அவங்க வந்து ரெடி பண்ணதும் சரி, இவங்க வந்து உற்பத்தி பண்ண சனி அவங்களோட மாடல், அவங்களோட டிசைன்ஸ் கம்பெனி வந்து ப்ரொடியூஸ், இது வந்து எல்லாமே வந்து சைனாஸில் உள்ள ஜியான் ஹே அப்படிங்கிறதும் ஷோகா அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் அது வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மென்ஸ் வந்து அவங்க தயார் பண்ண ரோபோட் வந்து ஒரு மென்ஸு. இதுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே வந்து அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களோட வாய்ஸு, ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது என்ன, இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ன்றது வந்து பார்க்குறப்ப வந்து என்ன ஒரு நம்மளுக்கே வந்து ஒரு இன்ட்ராக்ட் ஆகிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ரோபோட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஹியூமன்ஸ் வந்து எப்படியெல்லாம் பேசும்போது வந்து எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணுவாங்களோ, அதாவது பேசும்போது என்னென்ன ஒவ்வொரு இடத்துல எல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியும், ஒவ்வொரு இடத்துல வந்து மூச்சு விட்டு நிறுத்தியும், புருவத்தெல்லாம் தூக்கியும், நம்ம நேருக்கு நேராக வந்து இன்ட்ராக்ட் பண்ணி பேசுகிற மாதிரியே தான் அந்த ரோபோட்ஸும் வந்து பண்ணுறாங்க. இதனால வந்து அந்த ரோபோட்ஸ் வந்து கொஞ்சம் பாப்புலராக இருக்காங்க. அந்த சமூக வலைதளத்துலேயும் அந்த ரெண்டு சமூக வலைதளத்துலேயும் வந்து இந்த ரோபோட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. என்னதான் வந்து இப்போ நானே வந்து இந்த சேனலில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு குத்துக்கலாட்டம் உட்காந்துட்டு இப்படி நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்க்குற உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ராக்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. என்னடா ஒரு ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்தே பேசிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு வந்து பார்க்குற உங்களுக்குமே வந்து ஒரு போர் அடிச்சிடும். அதே மாதிரி இல்லாமல் நான் அப்படி பேசிக்கிட்டு இருந்தாருங்க, கையெல்லாம் அப்படி ஆட்டி பேசுனேன், கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி பேசுனேன், கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கும், கொஞ்சம் டல்லாக இருக்கும், இந்த மாதிரி அடிக்கடி வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறதும் சரி, என்னோட ஃபேஸில் வந்து ஒரு சைடு வந்து பிளாக்காகவும் ஒரு சைடு வந்து பிரைட்டாகவும் தெரிகிறதும் சரி, சில சில ஹியூமன்ஸோட ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதும் வந்து இருந்தால் தான் நம்ம வந்து வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டாக பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயோ இல்லையோ, இல்லை நம்ம பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டியோ என்னவோ, இவங்க வந்து அந்த ரோபோட்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், ஃபங்க்ஷன் வந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ரோபோட்ஸ்க்கு. இது மாதிரி பேசுகிறதுனால ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அப்டேட்டான ஒரு நியூஸாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போதைக்கு நடக்கிற ஒரு நியூஸாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த ரோபோவே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பேசி உங்களுக்கு வந்து லைவ் தானே வேணும், அப்டேட் நியூஸ் தானே வேணும், இப்போதைக்கு என்ன டைரெக்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு லைவ் தானே வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க வந்து அந்த ரோபோக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. அந்த ரோபோ வந்து அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஒரு ஹியூமன்ஸ் வந்து எப்படியெல்லாம் பேசுவாங்களோ அதே மாதிரி வந்து புருவத்தை தூக்கி எல்லாமே வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து அதே மாதிரி பண்ணி அந்த ரோபோஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிறதுனால வந்து நிறையா பேர் அந்த சைனீஸ் மக்கள் வந்து நிறையா பேர் வந்து அந்த நியூஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்வால்வாக இருக்கிறாங்க. நிறைய பேர் இது எதுக்கு எந்த சேனலில் எந்த இதுலேருந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, சைனீஸோட கவர்மெண்ட்டில் உள்ள கவர்மெண்ட் தொலைக்காட்சி அப்படிங்கிறது சமூக வலைதளம் வந்து கவர்மெண்ட்டோட இன்ட்ராக்டில் இருக்கிற கவர்மெண்ட்டோட வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிற ஒரு லிங்க்லேயும் அந்த சமூக வலைதளத்துலேயும் தான் இந்த மாதிரி ரோபோஸ் வந்து ரெண்டு ரோபோஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, இது வந்து எவ்வளோ நேரம் பேசும் அப்படின்னா, 24 hours வந்து இந்த ரோபோஸ் வந்து நான் ஸ்டாப்பிங்காக பேசிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு அதான் சொன்ன ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஹாட் நியூஸாக இருந்தாலும் சரி, ஹெட்லைன் நியூஸாக இருந்தாலும் சரி, அப்போதைக்கு வந்து பேசணும் அப்படின்னா, நம்ம இந்த ரோபோட்ஸ் வந்து ஒரு 24 hours நீங்கள் வந்து
பன்னெண்டு மணில இருந்து அடுத்த ஒரு 12 மணி வரைக்கும், அதாவது 24 மணி நேரம் கழிச்சு கூட அந்த நியூஸ் வந்து பாத்திருந்தீங்கன்னா, அந்த ரோபோஸ் வந்து கலைப்படையாம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு ஹியூமன்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கே வந்து மேக்சிமம் வந்து ஒரு 1/2 hour தான் வந்து பேசுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1.5 hour தான் வந்து ஹியூமன்ஸே வந்து அந்த நியூஸ் சேனல்ல வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து இந்த ரோபோ வந்து அந்த மாதிரி இல்லாம 24 hours வந்து இந்த நியூஸ் சேனல்ல வந்து பேசிக்கிறது வந்து அவங்களுக்கும் ஒரு லக்கு, எல்லாத்துக்குமே வந்து ஒரு வேர்ல்டுக்கே வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். எல்லா சேனல்லையும் வந்து இந்த மாதிரி ஒரு ரோபோட்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்ஸ் வந்து கொண்டாந்துடலாம், இது வந்து ஒரு நல்ல பயன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஒரு என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து சீன மொழியில் வந்து இப்போ மொழிபெயர்த்துக்கிட்டோம், இங்கிலீஷ் இந்த ரெண்டு லாங்குவேஜில் தான் வந்து அந்த ரோபோட்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரோபோ அந்த என்ன என்ன என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னா, சைனீஸ்லேயும் இங்கிலீஷ்லையும், இந்த ரெண்டு இங்கிலீஷில் அதாவது இந்த ரெண்டு லாங்குவேஜில் மட்டும் அந்த ரோபோட்ஸ் வந்து பேசுகிறதுனால அவங்க அங்கே உள்ள அவங்க உள்ளவங்களுக்கு வந்து சைனீஸில் வந்து நிறைய பேர் வந்து சைனீஸ் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. அதனால வந்து சைனீஸில் வந்து பேசுகிறதுனால அந்த அதோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி அதோட பழக்க வழக்கத்துக்கு வந்து பேசிக்கிறதுனால அதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து செட் பண்ணி வைக்கிறாங்க. அதோட ரிலேட்டிவாக வந்து இந்த ரோபோட்ஸ் வந்து பேசுகிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த பீப்புள்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதனால வந்து நம்ம வேர்ல்டுக்கே வந்து செலவு குறையும். அவங்க ஹியூமன்ஸ்க்கு வந்து கொடுக்குற அமௌண்ட் வந்து இந்த ரோபோட்ஸ்க்கு கொடுத்து வாங்கிக்கணும் அப்படின்னா 24 hours ஹியூமன்ஸ் கூட அந்த 1.5 hour தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான அமௌண்ட் கொடுக்குறோம், அந்த அமௌண்ட் வந்து அதிகமாக போகிறதுனால இந்த மாதிரி ரோபோட் வந்து ஒரு தடவை வாங்கிக்கிட்டோம்னா கூட 24 hours வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாமல் இருந்தாலும் ஒரு இயர் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து தேவையில்லாத செலவு வந்து அதிக அளவுக்கு வந்து தேவை இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த ரோபோட்ஸ் வந்து அவங்க சைனீஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, இதனால வந்து பிரேக்கிங் நியூஸ் வந்து அதிக அளவுக்கு வந்து சேனல்ஸ்லேருந்து அதாவது நியூஸ் சேனல்ல இருந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன்னால பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து பாப்புலர் ஆகிட்டே வரும். ஒரு நியூஸாக இருந்தாலும் சரி, அடுத்த ஒரு செகண்ட்ஸில் வந்து இந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் வந்து இந்த ரோபோட்ஸ்னால பேசிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சீனாவிலே வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து பாராட்டம் தெரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம், இந்த மாதிரி வந்து பேசிக்கிறதுனால வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்குது. நிறைய பேர் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து நாங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கிறோம், வேர்ல்டில் வந்து அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்து நாங்கள் வந்து அடிக்கடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு வந்து நிறைய பீப்புள்ஸ் சரி, அதாவது அதர் கண்ட்ரீஸும் சரி, சைனா பீப்புள்ஸும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு. நாங்கள் வந்து சோகா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு வந்து நாங்கள் ஒரு பெரிய பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதனால வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து அவங்களோட தரப்பில் வந்து இந்த ஒரு பதில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இருந்தாலுமே இன்னொன்று என்ன, அந்த பீப்புள்ஸ் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரோபோட்ஸ் என்னதான் இருந்தாலுமே 24 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தால் வந்து நான் பார்க்குற எங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது. ஒரு ரோபோட்ஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் அதாவது ஒரு புருவத்தை மட்டும் அசைச்சிக்கிட்டும் கொஞ்சம் ரொம்ப வந்து பிளராகவும் இருந்து பேசுகிறதுனால வந்து எங்களுக்கு வந்து அதிக அளவில் இன்வால்வ் இல்லை, நாங்கள் அதை பார்க்கும்போது எங்களுக்கே வந்து கண்ணு கட்டுறது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த பீப்புள்ஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த ஒரு 1/2 hour நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் ஒரு நியூஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கும் கொஞ்சம் இன்வால்வ் இருக்கணும். அந்த ரோபோட்ஸ் அதை பேசுறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இன்ட்ராக்ட் ஆகணும், அந்த ரெண்டு கம்யூனிகேட் வந்து கொஞ்சம் லிங்க் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம் அந்த சேனலில் வந்து அந்த அதிக அளவில் வந்து நம்ம பார்ப்போம். அதனால வந்து அவங்க பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வந்து இந்த மாதிரி ரோபோட்ஸ் வந்து பேசிக்கிறதுனால நாங்கள் வந்து அதை ரொம்ப நேரத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்க முடியல, எங்களுக்கே வந்து போர் அடிக்குது. அந்த நியூஸ் ஹாட்டான நியூஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிரேக்கிங் நியூஸாக இருந்தாலும் சரி, அந்த நியூஸ் வந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து விருப்பமே இல்லாத அளவுக்கு வந்துருது அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்து இதுக்கு வந்து நெகட்டிவாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தரப்பில் அதாவது கம்பெனி அந்த நியூஸ் சேனல்ஸ் பேஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து செலவு கொஞ்சம் கம்மி, பிரேக்கிங் நியூஸ் வந்து கிடைக்குது, அதிக அளவில் பேசலாம், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம், அப்டேட் நியூஸ் வந்து அடிக்கடி வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல வந்து இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ், எங்கள் சேனலுக்கெல்லாம் வந்து இந்த நியூஸ் சேனலுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு வந்து உலக தரப்புல இருந்து எல்லாருமே வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவாகவும் சொன்னாலும் இப்போதைக்கு வந்து அதிக அளவில் வந்து யாருமே வந்து பிரேக்கிங் நியூஸ் வந்து பார்க்குறது இல்லை, எல்லாமே வந்து ஃபோன்லையோ இல்லை யூடியூப் சேனல்லையோ வந்து என்னென்ன இப்போதைக்கு வந்து ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களே வந்து சர்ச் பண்ணியிருக்காங்கனால இது வந்து அதிகம் பேர் மோஸ்ட்லி வந்து மோரோவர் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பார்த்துட்டு அவங்களே வந்து கட் பண்ணிடுறதுனால இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபீல் இருக்காது அப்படின்னு அந்த பீப்புள் சொல்கிறது வந்து கொஞ்சம் ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி வந்து ஒரு வேர்ல்டு வந்து நம்ம சைனீஸ் வந்து இப்போதைக்கு வந்து 1 வந்து இருக்கிறாங்க. நம்ம உலகத்திலே வந்து 1 இருக்கிறது வந்து சைனீஸ் தான். நம்ம இந்தியா அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்களே பாருங்கள். புதுசாக வந்து அவங்க அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும் சரி, அவங்க வந்து புதுசாக வந்து மெடிக்கல் அலவன்ஸு
இந்த இதுலேயே வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு வர்றதுனாலையும் சரி, அவங்க வந்து கொஞ்சம் மேலும் போய்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம வந்து இந்தியாவிலேருந்து எவ்வளோ வந்து கண்டுபிடிக்க முடியாமல் நம்ம வந்து இன்ன வரைக்கும் வந்து ஒரு பழைய ஒரு விஷயத்தையே வந்து பேசிக்கிருக்கோம். நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பிரச்சனை நடக்குது, அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை நடக்குது, இந்த ரெண்டு கட்சிக்கு நடுவில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது இதுக்குள்ளேயே சம்மந்தப்படுத்தி நம்ம போய்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இன்ன வரைக்கும் மேலும் வந்து தாழ்ந்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கணும். ஆனால் அவங்க வந்து அப்படி இல்லை, புதுசாக ஏதாவது எந்த பிரச்சனை எங்கேயே கடந்தா என்ன நம்மளுக்கு வந்து நம்மளோட கான்செப்ட் வந்து ஏதாவது ஒன்று புதுசாக வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். இல்லை அவங்க வந்து டூப்ளிகேட்டாகவே கண்டுபிடிச்சாலும் சரி, ஆனால் அவங்க வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் அவங்களோட பேசிக் கான்செப்ட். அவங்க வந்து எது அது வந்து ஒரு சக்ஸஸ் ஆகுது இல்லை என்ன சக்ஸஸ் ஆகலை அது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறது வந்து அவங்க கணக்கு இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று வந்து கண்டுபிடிச்சி இல்லை ஏதோ ஒன்று வந்து புதுசாக உருவாக்கி நம்ம வேர்ல்டுக்கு வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த சைனீஸ் வந்து ஒரு கான்செப்டில் வச்சுருக்காங்க. மோரோவர் தான் வந்து சைனீஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணுவானா அப்படிங்கிறது வந்து தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம தமிழர்களும் சரி, நம்ம இந்தியாவில் உள்ள பீப்புள்ஸும் சரி, எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். எப்போவுமே வந்து ஏதாவது வந்து கிடைக்குமா, ஏதாவது வந்து தேடி பிடிக்கலாமா, ஏதாவது வந்து ஒரு ஒர்க் ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கில் வந்து தமிழர்கள் இருக்கிறோம். அதாவது நம்ம இந்தியாவில் உள்ள எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கில் இருக்கிறோம். ஆனால் அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கை தாண்டி ஸ்மார்ட் ஒர்க் வந்து பார்க்குறாங்க. அதனால வந்து சைனீஸ் வந்து ஒரு டாப் பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இவங்களுக்காவது யாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுறது வந்து தப்பு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் உங்கள் பாடியிலையும் சரி உங்களோட எல்லாருக்குமே சரி நம்ம பார்க்குற எல்லாருக்குமே வந்து சரி கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம வந்து மேலும் வந்து முன்னேறலாம். நீங்கள் வந்து நான் வந்து எது சொன்னாலுமே வந்து நம்ம நாட்டுக்காண்டி தான் வந்து சொல்லுவேன், இல்லை நம்ம ஸ்டேட்டுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் யாரும் நினைக்கலாம். நீங்கள் ஸ்டேட்டுக்கு பார்க்க வேண்டாம், இல்லை நாட்டுக்கு நம்ம இந்தியாவுக்காண்டி நம்ம கண்ட்ரிக்காண்டி யாரும் பார்க்க வேணாம் அப்படின்னாலும் உங்களுக்குள்ள செல்ஃப் பர்சனல் லைஃப்பில் வந்து கொஞ்சமாவது இருந்து மேல்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். வேறு ஏதாவது வந்து ஒரு டாபிக் வந்து தேடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, சீ தென், பாய்.